சிக்ஸ்த்து சம், லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, அதா தென் எக்ஸ் லெஸ்ஸர் தென் லெஸ்ஸர் தென் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என், ஒன் லெஸ்ஸர் தென் எக்ஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சி ஈக்குவல் டு 3,5 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும், அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். ஏ வேல்யூ என்ன 0,1, பி வேல்யூ என்ன 2,3,4, சி வேல்யூ என்ன 3,5. இந்த ஏ வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிச்சோன்னா, நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட் வந்து டபுள்யூ. டபுள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் எப்போருந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸட்ரா, இதுதான் வந்து ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ எக்ஸு விட லெஸ்ஸர் தென் டூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டூவை விட சின்னதாக தான் இருக்கணும். ஆனால் டூ வரக்கூடாது, டூவை விட சின்னதாக இருக்கணும். டூவை விட சின்னதாக இருக்கணும்னா என்ன இருக்குது, 0, 1 அதுதான் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஏ வேல்யூ. பி நெக்ஸ்ட்டு என், என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஒன்றை விட ஒன்று வரக்கூடாது, ஒன்றை விட பெருசாக இருக்கணும், நாலை விட சிறுசாக இருக்கணும், நாலும் இருக்கணும், நாலை விட சிறுசாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்றை விட பெருசாக இருக்கணும்னு என்ன, 2, 3, 4. ஃபோர் இங்கே ஒரு கோடு கொடுத்துருக்காங்களா, அப்போ லெஸ்ஸர் தென் ஈக்குவல், அப்போ ஃபோரும் சேர்த்து எழுதணும். அப்போ 2, 3, 4. சி வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, சாரி பண்ணிக்க வேண்டாம், அதை அப்படியே நான் அப்படியே எழுதுகிறேன், 3,5. நெக்ஸ்ட்டு பி யூனியன் சி, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். பி சி அதை யூனியன் பண்ணுறேன். அப்போ யூனியன் பண்ண என்ன வரும், 2, 3, 4 யூனியன் 3, 3, 5. இது ரெண்டையும் நான் யூனியன் பண்ணால்னா 2, 3, 4, 5 வரும். 2, 3, 4, 5. 3 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதை நான் ஒன் டைம் எழுதிட்டு மீதி வந்து அப்படியே நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூனியன் ஏ கிராஸ் பி யூனியன் சி எழுதுகிறேன். ஏ வேல்யூ என்ன, 0,1. இந்த 0,1 இது கூட நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 0,1, 2, 3, 4, 5 அதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ இதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி யூனியன் சி. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்பேன். ஏ வேல்யூ 0,1 × 2, 3, 4. ஏ கிராஸ் பி வந்து 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இதுதான் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ஏ வேல்யூ நமக்கு தெரியும், சி வேல்யூ 3,5, அதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5 இதுதான் நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் என்ன, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ இதை கிராஸ் பண்ண போகிறேன். அப்போ ஏ கிராஸ் பி என்ன, ஏ கிராஸ் பி என்ன 0,2, யூனியன் ஏ கிராஸ் சி என்ன இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுலேயும் வந்து சேர்த்து எழுத போகிறோம். அப்போ 0,2, 0,3, 0,4, அப்போ 0,3 வந்து 2 times இருக்குது, ஸோ 1 time எழுதிக்கிறோம். அப்போ 0,5, அப்புறம் 1,2, 1,3, 1,4, 1,5. ஸோ இதோட நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது ஈக்குவல், அதே அங்கே இருக்க அதே வேல்யூஸ் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கா. அப்போ ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃப்ரம் ஒன் ஈக்குவேஷன் 1 and 2 வந்து என்ன, ஏ கிராஸ் பி யூனியன் சி அதோட வேல்யூ ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ வெரிஃபைடு, நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். பி கிராஸ் தென் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா பியோட வேல்யூ வந்து 2, 3, 4, சியோட வேல்யூ 3, 5 தெரியும். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க, இன்டர்செக்ஷன் என்ன காமனாக இருக்க வேல்யூஸ் நம்ம எடுத்துருதோம். ஸோ இதுக்கு காமன் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ நான் 3 எழுதிக்கிறேன். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, அப்போது இது கூட இந்த வேல்யூ கூட ஏ கிராஸ் பண்ணணும். ஏவோட வேல்யூ என்ன 0,1 இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன 3. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறேன். அப்போ 0,3, 0, தென் 1,3 இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், அதாவது எல்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி, ஏக்கு வேல்யூ என்ன 0,1, பி வேல்யூ என்ன 2, 3, 4. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். 0, 2,
ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் அதை தான் எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ வேல்யூ ஜீரோ கமா ஒன் இன்ட்டு சி வேல்யூ த்ரீ கமா ஃபைவ். ஏ கிராஸ் சி என்ன? ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் இதுதான். இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, அப்போ இதுலேயே காமனாக இருக்க வேல்யூஸ் என்னென்னு எழுதணும். இப்போ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ இது ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ அது நம்ம எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ் கூட ஈக்குவலாக இருக்கா? இருக்குது. அப்போது ஒன் ஈக்குவல் டு டூ. ஃப்ரம் ஒன் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ, ஏ கிராஸ் பி பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு, ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ வெரிஃபைடு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ யூனியன் பி, ஏ வேல்யூ என்ன? ஜீரோ கமா ஒன் யூனியன், பி வேல்யூ என்ன? டூ த்ரீ ஃபோர். இது ரெண்டே சேர்த்து எழுதலாமா? ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஏ கிராஸ், சாரி ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் கிராஸ் சி என்ன? த்ரீ ஃபைவ். இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாமா? ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் டூ த்ரீ டூ ஃபைவ் த்ரீ 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 ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன். அதில் வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ வேல்யூ வந்து ஜீரோ கமா ஒன் கிராஸ் பி வேல்யூ சி வேல்யூன்னு த்ரீ கமா ஃபைவ். அப்போ கண்டுபிடிச்ச ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் வருமா? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். பி வேல்யூ என்ன? டூ த்ரீ ஃபோர் கிராஸ் சி வேல்யூ என்ன? த்ரீ கமா ஃபைவ். அப்போ பி கிராஸ் சி என்ன? டூ த்ரீ டூ ஃபைவ் த்ரீ 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 ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுதான். அப்போ இது எல்லாத்தையும் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாமா? யூனியன்னாலே என்ன பண்ணணும்? ரெண்டுலே இருக்க சேர்த்து எழுதணும். ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் டூ த்ரீ டூ ஃபைவ் த்ரீ 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 ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏ கிராஸ் சியில் இருக்க வேல்யூ இதுலேயும் பி கிராஸ் சியில் இருக்க வேல்யூ அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ, ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி வெரிஃபைடு. நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செவன்த்து சம் பார்க்கலாம். கொஸ்டின்